பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தியானத்துக்கு என்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். 4 அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆறுதல் தருகிறவர். அவர் பேர் என்னன்னா ஆறுதலின் தேவன். அவர் நமக்கு ஆறுதலை கொடுத்து, நமக்கு சமாதானத்தை கொடுத்து, நம்மை நித்திய பாதையிலே நடத்தி செல்கிற தேவனாகிய கர்த்தர். வேதத்தில் பார்க்கும் பொழுது லாசரு மரித்து விட்டார். லாசரு மரித்து விட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருனுடைய வீட்டுக்கு வருகிறார். அந்த இடத்துல மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் துக்க நிலைமையில காணப்பட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் மரித்து போன லாசருவை மறுபடியும் தேவனாய் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஆறுதல் இல்லாமல் இருந்த குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுத்தார். சமாதானம் இல்லாமல் இருந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்தார். அவர்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுத்து, துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் ஆறுதல் இல்லாத நிலைமையில துக்கத்தோடு வேதனையோடு மன கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவரே ஆறுதலின் தேவன், அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. அவரை நாம் விசுவாசிப்போம், அவரை நாம் நம்புவோம். அவருடைய சமூகத்தில் நம்மை ஊற்றி நம்முடைய பாரங்களை இறக்கி வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க என் தேவனாய் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் அநேக காரியங்களை குறித்து துக்கப்படுறது வேண்டாங்க, கவலைப்படுகிறது வேண்டாம். என் தேவனாய் கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக நாம் ஆறுதலோடு சமாதானமோ இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சிலுவையில் மறித்து 3 உயிரோடு இருந்தார். அந்த ஆறுதலின் தேவன் நமக்கு ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். சேனைகளின் தேவனை கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய துக்கங்களை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க. நீ எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறாச்சா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய சமாதானம் கடந்து வருவதாக, கர்த்தருடைய ஆறுதல் கடந்து வருவதாக என் தேவனை கர்த்தர் பலப்படுத்தும். இயேசு நாமத்து நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.